நம்முடைய தாய் தந்தையாகும் கடவுளாகவும் நம் ஆண்டவரே சிவசுவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக நாம் அமையோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் உச்சகாரமாக நன்றி நல்ல ஆளுமை நேர்மையானவர்களின் தந்தையாயிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நேர்மையானவராக இருக்க விரும்புகிறேன் என்கின்ற சிந்தனையை நாளிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக அனுசரிக்கிறோம். திருவசனத்தை வழியாக திருமறை நலைக்குள்ளே விலகிக்கொள்ள எனக்காக செய்கிறோம். இதனாலே சிந்தனை ஆசிர்வதித்தாலும் இயேசுவின் மூலம் என்ன செய்வார்கள் நல்ல கடவுளே ஆமையிறோம். கிறிஸ்துவுக்கு நண்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரை திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். இதனாலே உங்களோட பயிர்களாக பெற்றுக்கொண்ட திருவசனம் 1 யோவான் 2 அதிகாரம் 29வது திருவசனம். அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடம் இருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றார். அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடம் இருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிறந்தன்பான சகோதர சகோதரிகளே, படிக்க கேட்ட இந்த திருவசனம் திருத்தூதனாகிய யோவான் பொதுவாக இறை மக்களில் எழுதுகின்ற போது அன்பை குறித்து அதிகமாக எழுதுவார். இங்கே கடவுளின் மக்கள், கடவுளின் பிள்ளைகள் என்பதை குறித்து யோவான் எழுதுகின்றார். கடவுளை குறித்து நாம் என்ன புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை யோவான் முதலாக சொல்லுகின்றார். கடவுளை புரிந்து கொண்டு கடவுளுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதை வாக்குறுதியாக வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். இந்த திருவசனத்திலே கடவுள் நேர்மையாளர், கிறிஸ்து நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டார். கடவுள் நேர்மையாளர் என்பதை நாம் அறிந்திருந்தால் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவராய் இருப்போம். கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவராய் இருந்தால் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை, உரிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். இங்கே ஆண்டவர் இயேசு கடவுளின் திருவுளத்தின்படி வாழ்ந்தார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். கடவுளின் திருவுளத்தின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் நேர்மையாளர்களுக்கு எல்லாம் முதன்மையானவராய் இருக்கின்றார். கடவுளின் திருமணத்தின்படி வாழ்வது நேர்மையான வாழ்வு. கிறிஸ்து அப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார். என்னை அனுப்பினவர் திருமணத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய வேலையாக இருக்கிறது என்பதை சொல்லினாலே, வார்த்தையினாலே மாத்திரம் அல்ல, வாழ்வினாலே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆகவே கிறிஸ்து கடவுளின் திருமணத்தின்படி வாழ்ந்ததினாலே அவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். கடவுளும் நேர்மையாளராக இருக்கிறார். அதைத்தான் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். இங்கே யோவான் எழுதுகின்ற இந்த வார்த்தை, அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்திருப்பதால் என்றுதான் இதை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஏற்கனவே கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பற்றுவதிலே ஒரு படிநிலை நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்திருப்பதால், நாம் கடவுள் நேர்மையாளர் என்று அறிந்திருப்பதால் நாம் கடவுளின் பிள்ளைகள், கடவுளால் பிறந்தவர்கள் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். நாம் நேர்மையாளர் என கடவுளை குறித்து அறிந்திருந்தால் நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்காது. அந்த அறிவும் அந்த தெளிவும் நமக்கு இருக்காது. ஆகவே கடவுளை நாம் அறிந்திருக்கின்ற நிலை என்பது கடவுள் நேர்மையாளர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் நாம் முதலாக செய்ய வேண்டிய செயல். ஆகவே கடவுள் நேர்மையாளர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
இனி அறிந்து கொண்டால் என்பது புதிதாக இயேசுவையும் கடவுளாகிய ஆண்டவரையும் தெரிந்து கொள்ள முற்படுகின்றவர்கள் கடவுள் நேர்மையாளர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டால் என்று சொல்லுகின்ற போது புதிதாக இயேசுவின் வழியாக வெளிப்பட்ட கடவுளை அறிந்து கொள்வதாக இருந்தால் இந்த வார்த்தை புதியதாக கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்றவர்களுக்கு, கடவுளை அறிந்து கொள்கின்றவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கிறோம். நாம் முன்னமே கிறிஸ்துவை அறிந்து திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமை பெயர்ச்சியை பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை சிந்திக்கின்ற போது கடவுள் நேர்மையாளர் என நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனி மனித வாழ்ந்து மறுபிறப்பின் குடும்பத்தை மறுபிறப்பின் பட்டறிவை பெற்றுக் கொள்கின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ரெண்டு தரப்பு மக்கள், ஒன்று புதிதாக மீட்புக்குள்ளாக வருகின்றவர்கள், புதிதாக கடவுளை அறிந்து கொள்கின்றவர்கள் என்று வருகின்ற போது அவர் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து திறந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்பது புதிதாக மீட்புக்குள்ளாக வருகின்ற மக்களுக்கான செய்தி. நாம் முன்னிலேயே கிறிஸ்துவை அறிந்திருப்பதுபடினாலும் திருமுழுக்கின் வழியாக திருவிருந்தின் வழியாக திருவருட்சாரணத்தை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே நாம் திரு அவையில் திருச்சபையில் உறுப்பினராக இருக்கின்ற போது நாம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நேர்மையாளர் என்பதை அறிந்து உணர்ந்து முழுமையாக புரிந்து கொண்டவர்களாக நாம் நடந்து கொள்கின்ற போது நாம் நேர்மையாளராக இருந்தால் நாம் கடவுளுக்குள்ளாக அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பட்டறிவை பெற்றுக்கொண்டவர்களாக கடவுளின் பிள்ளைகள் என்பதையும் கடவுளால் பிறந்தவர்கள் என்பதையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம் அல்லது வீட்டுருவாக்கம் செய்து கொள்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நாம் நேர்மையாக இருந்தால் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை உரிமையை பெற்றவர்களாக நாம் இருப்போம். அதற்கு முதலாவது கடவுள் நேர்மையாளர் என்பதையும் நேர்மையாக இருப்பதையே அவர் விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து செயலாற்ற மக்களாக இருப்பதற்கு இந்த நாட்டிலே அழைக்கப்படுகிறோம். ஆகையால் கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு கடவுள் நேர்மையாளர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுவோம். கடவுள் விரும்புகின்ற நேர்மையான வாழ்வு வாழ்வோம். மறுபிறப்பின் அனுபவத்தை மீட்பின் அனுபவத்தை பட்டறிவை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுளுடைய அரசிலே கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்முடைய அன்றாட வாழ்விலே பொறுப்புள்ள நேர்மையான அன்பிலே தூய்மை அன்பிலே நேர்மை கடவுளின் கட்டளைகளிலே நடப்பதிலே நாம் நேர்மை உடையவளாக சக மனிதருக்கு நேர்மையுடைய மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் முன்படுவோம். அப்படி செய்து நிறைவேற்றுவதற்கு கடவுள் தம்முடைய ஆவியானவர் நமக்கு ஆற்றல் வழங்கி ஆசிரியர்களுக்கு வழங்கி காப்பதாக ஆமே. பெண்களை இங்குடைய ஆண்டவர்களுக்கு பேணிக் கொள்வோம். அருள் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, கடவுளாகிய ஆண்டவர்களே, நேர்மையானவர் என்பதை அறிந்திருக்கின்ற மக்களாகவும் அதன்படி வாழ்கின்ற மக்களாகவும் இருந்து அதன் வழியாக மறுபிறப்பின் பட்டறிவை உள்ளார்ந்த புதிய மனிதனுக்கான அந்த வாழ்வை நாங்கள் அடைந்திடவும் அதன் வழியாக கடவுளின் அரசை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமையோடு நாங்கள் உண்மை அன்றி வாழ இந்த நாட்டை என்று கற்பித்தபடினாலும் உங்கள் அறி சேர்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வயதத்தும் பலப்படுத்தவும் ஆசிரியர் இயேசுவின் மூலம் வேலைகள் செய்கிறோம் அன்பின் கடவுளே ஆமே. அனைத்து ஆற்றல் நிறைந்து நம்முடைய தாயும் தந்தையுமாக்கிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் பிற்பமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூயாவே எங்களுடைய வலிமையில பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நிதியை உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வழங்குகிறோம். இங்கு நிற்கும் எல்லா கடவுளும் அனைவரோடும் சிறப்பாக இந்த நாள் முழுவதும் நிறைவாய் இருந்து வளர்ச்சி காப்பல் வாழ்வு ஆமே. நான் கூட